வணக்கம் செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 பிப்ரவரி 14 புதன்கிழமை இரவு ஆய்வு அறிக்கை. நேற்றைக்கு பிப்ரவரி 13 இரவு மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 4 முக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு இரவு. நேற்று மாலையில் நேற்று பகலிலே, அதாவது ரேடாரில் தெரியவில்லை, ஆனால் தகவல் வந்த அடிப்படையில் திருத்துறைப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய குன்னலூர் முதல்ல ஒரு முறை நனைக்கும் மழை, பிறகு தூறல். இப்படி ஆங்காங்கே டெல்டாவில் காணப்பட்டிருக்கும். பெரிய அளவிலே மழை இல்லாவிட்டாலும் தூறலும் நினைக்கும் மழையும் ஆங்காங்கே இருந்தது நேற்றைக்கு. இன்றைக்கு டெல்டாவில் இல்லை, தென் மாவட்டங்களில் இருந்தது ஆங்காங்கே. இன்றைக்கும் மழை ஒரு சில இடங்களில் இருந்திருக்கும். 4 மூக்கு ஊத்து பகுதியிலையும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த மிதமான மழை, சற்று கனமழை என்பது இல்லாமல் லேசான மழை, நினைக்கும் மழை 1 சென்டிமீட்டருக்குள்ளர இருந்திருக்கும். இன்றைக்கும் காற்றோட அமைப்பில் கரை, அதாவது தரையேறாத கிழக்கு காற்றாக இருக்கிறது. தரையேறும் கிழக்கு காற்றாக இருந்தாலும் கடலோரம் தொட்டு செல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிட தென் மாவட்ட நலுமுக்கு பகுதியில் இருக்கிறது. உயரெடுத்த காற்று இருக்கிறது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட இரு காற்று இணைவு என்பது பெரிய அளவிலே மழை உற்பத்தி செய்யும் அளவிலே சாதக அமைப்பாக இல்லை. உயரெடுத்தமும், அதாவது கடலோடு இணைந்து வராமல் சற்று உயர மழையை எதிர்நோக்கி, மழையை உள் மாவட்டங்களில் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் வரைக்கும் கொண்டு போய் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது அந்த அமைப்பும் செட் ஆகவில்லை. ஆனால் கடந்த முறை எதிர்பார்த்தோம், எதிர்பார்க்கவில்லை, ஆனால் திடீரென்று ஒரு அமைப்பு செட் ஆனது. அதே செட்டிங் தான் இப்போ வந்தது. ஆனால் அது சற்று உயரே மழை கொடுக்க சாதகம் இல்லாமல் சென்று விட்டது. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நினைக்கும் மழையும், தென் மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அங்கங்கே. ஒரு சில இடங்களில் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் பெரிய அளவிலே மழை இல்லை. ஆனால் அந்த எதிர்பார்த்த 13-14 மழை காணப்பட்டது. இனிமேல் மழைக்கு வாய்ப்பில்லை. இதற்கு அடுத்தபடியாக மழைனா 22-23 தேதிகளிலே உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம். வெப்பசலன மழை போல் இப்போ எப்படி ஒரு சென்டிமீட்டர் பெஞ்சதோ அதே போல் எங்காவது உள் மாவட்டங்களில் இருக்கலாம் 22-23 தேதிகளிலே. பரவலான மழை, கூடுதல் பரப்பள மழைனா இனிமேல் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28ஆம் தேதி தான் அடுத்த மழை. 28-29 மார்ச் 1, 2, 3 தேதிகளில், அப்புறம் மார்ச்சில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் மழை, வெப்பச்சலன மழை. இனிமேல் வெயில் உயரும். ஏற்கனவே உயர்ந்து தான் இருக்கிறது. அதாவது மழை இல்லாத வெறும் வறண்ட வானிலை, வெயில் வானிலை மட்டுமே இருக்கும். ஆக மழைக்கு வாய்ப்பில்லை. 22-23 உள்ளே தூரலாம் நினைக்கலாம் எங்கேயாவது. 28 தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை. 28-29 அடுத்தபடியாக மார்ச் 1, 2 தேதிகளில் 3 தேதி வரைக்கும் அப்படியே மார்ச்சில் இருந்துகிட்டே இருக்கும். ஆக வெயில் தான் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக மீண்டும் 100 டிகிரியை தாண்டும் நாளையிலிருந்து. அதாவது ஈரோடு மாவட்டம், நாமக்கல், சேலம் இப்படிப்பட்ட மேற்கு மாவட்டங்கள்லேயும் வட உள் மாவட்டங்கள்லேயும் வெப்பநிலை உயரும். திருச்சி, நாமக்கல், சேலம்லாம், அதேபோல் மதுரை, பாளையங்கோட்டை எல்லாம் உள்ளே தஞ்சாவூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் படிப்படியாக வெப்பம் உயரும். கடலோரமும் வெப்பம் உயரும். உள்ளே ஒப்பிடும் பொழுது கடலோரம் குறைவாக இருக்கும். உள்ளே போக போக வெப்பம் அதிகமாக இருக்கும். உயரழுத்தம் வலுவாக மேக உருவாக்கத்திற்கு சாதகம் இல்லாமல் அமையப்போகிறது நாளையிலிருந்து. 22-23 அடுத்துக்கு அடுத்தபடியாக அது பெருசாக இருக்காது. 28 இருந்த மழை வாய்ப்பு. அடுத்தபடியாக 28 கோடை மழையை எதிர்பார்க்கலாம். கோடை மழை என்பது வெயிலுக்கு பின் தான், அதாவது கடுமையான வெயில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலேயே கடுமையாக வெயில் இருக்கிறத நீங்கள் உணர வேண்டும். பிப்ரவரியில் தேதி 10 தான் ஆகுது. 10, 14, 15 தேதியிலேயே அவ்வளோ வெயில். ஆக மார்ச் இருக்கிறது, ஏப்ரல் இருக்கிறது, மே இருக்கிறது, அக்னி நட்சத்திர காலம் மே மாதம். இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு கற்பனைக்கு விடுகிறேன். அதே நேரத்தில் வெப்பசலன மழையும் சராசரி கூடுதலாக இருக்கிறது. காற்று சுழற்சி இணைந்த வெப்பசலன மழை மாலை இரவு நேர, அதாவது மதியத்திற்கு மேல் மாலை இரவு நேர மழை, வெயிலுக்கு பிறகு தான் எல்லாமே. கடுமையான வெயில் புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவு இடிமழை, அது வரப்போகிறது பிப்ரவரி 28
பிப்ரவரியை விட மார்ச்சில் கொஞ்சம் பரப்பில் கூணும். தென் மாவட்டங்களில் படிப்படியாக அதிகரிக்கும், பிறகு மத்திய மாவட்டங்கள், பிறகு வட மாவட்டங்கள். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல், அவ்வப்பொழுது மார்ச்லேயும் இருக்கும், ஏப்ரலில் கொஞ்சம் தினசரி ஆங்காங்கே, அதாவது தினசரி மழை வந்து விட்டால் மழை வரக்கூடிய அந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே, மழை வந்து விட்டால் மழை வந்து விடும். ஆனால் பகலில் கடுமையான வெயில் இருக்கும். எந்த இடத்துல அதிகமான வெயில் இருக்கிறதோ, எந்த இடத்துல பகலிலே மிக கடுமையான ஒரு புழுக்கம் வியர்வையை சகித்து கொள்கிறார்களோ, பொறுத்து கொள்கிறார்களோ, அந்த இடத்துல தான் மாலையிலையும் குளிர் வைக்கும் மழை, வெப்பச்சலன மழை வரும், கோடை மழை உண்டு. மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வரக்கூடிய அந்த சூரியன் குத்துக்கதிர் படிப்படியாக தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது வெப்பம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வெப்பநிலையால் உயரக்கூடிய அந்த வெப்பநிலையால் குறைந்த அழுத்தம் தரையில் ஏற்படும் பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த பிறகு வெற்றிடத்தை நிற்பதற்கு கடற்காற்று வரும், மேலிருந்து வெப்பச்சலன மழையை உருவாக்கும். அது மாலை இரவு கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் வெப்பச்சலன மழை, சராசரிக்கு கூடுதல் வெயில், கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் வெயில், வாட்டி வதைத்து தான் குளிர் வைக்கும். இதுதான் இந்த ஆண்டு கோடையோட வானிலை. வெயிலும் அதிகம், மழையும் அதிகம், சராசரிக்கு அதிகம். அழைத்திகம்னா வெள்ளம் கிடையாது, வழக்கமாக பெய்யக்கூடிய கோடை மழையில் இந்த ஆண்டு கிடையாது, இந்த ஆண்டு சராசரிக்கு அதிகம், அதே நேரத்தில் வெயிலும் அதிகம் என்பதை மனதில் கொள்ளணும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் சரியாக மே மாத இறுதி நாள்லேயோ ஜூன் 1ஆம் தேதியே தொடங்கும். அது தொடர்பான ஆய்வறிக்கை இன்னும் குழப்பமான நிலையில் நீடிக்கிற காரணத்தினால தொடர்ந்து ஆய்வு நடைபெறுகிறது. விரைவில் நீண்டகால வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். வானிலை அறிக்கையோடு இணைந்தே இருங்கள். அறுவடை விவசாயிகள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அறுவடை செய்யலாம், இனிமேல் திட்டமிட்ட நீங்களை நிதானமாக அறுவடை செய்யலாம். நேற்றைக்கு குன்னடூரில் நினைத்திருக்க மழை, ஒரு சில இடங்களில் நினைத்திருக்கோம், அந்த அச்சத்தை போக்கக்கூடிய வானிலை இனிமேல் இருக்காது. ஆனால் மழையை எதிர்நோக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இப்பொழுதைக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம். வேதாரண்ய பகுதியில் மொத்த பள்ளமான பகுதிகளில் ஆறுகளில், அதாவது பள்ளமான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பண்ணை குட்டைகள், குளங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மழை எதிர்பார்க்க வேண்டாம். மீண்டும் மழைன்னா 28ஆம் தேதி 29 பிப்ரவரி, அதுக்கு இன்னும் சரியாக இன்னொரு 13 நாட்கள் இருக்கிறது. 13 நாட்களுக்கு பிறகுதான் மழை. நன்றி.